ஓங்காரக்குடியிலிருந்து மலேசிய ராஜசேகரன் பேசுகின்றேன். செல்வம் சேர சேர என்ன நடக்குதுன்றத நாம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பெரும்பகுதி செல்வங்கள் சேர்ந்து விட்டாலேயே நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களை நாம என்ன பண்றோம், எங்கேயாச்சும் ஆசிரமங்கள்ல விட்டுட்டு, முதியோர் இல்லம் அல்லது காப்பகங்கள்ல இங்கெல்லாம் விட்டு நாம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறோம். நம்மளை வாழ வச்சவங்க, நம்மளை வளர்த்து ஆளாக்குனவங்க, நாம இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்களுக்கு அவங்க தான் முதற்கொள் காரணம், முழு முதற் காரணம். ஆனா அப்படிப்பட்டவங்கள நாம கைவிடுறதுனால அது நம்முடைய பாரம்பரியத்தை அழிக்குது, முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த அந்த கருத்துக்களை எல்லாம் அழிக்குது. இப்படி எத்தனையோ பாவ கர்மங்கள்ல கொண்டு போய் நம்மளை சேர்க்குது. ஆனால் இவையாவும் மாற வேண்டும் என்றால், நல்ல சிந்தனை பெற வேண்டும் என்றால், நல்ல தெளிவு பெற வேண்டும் என்றால், உண்மையான நம்முடைய உணர்வுகளை செயல்படுத்த வேண்டும் என்றால், வாருங்கள் ஓங்காரக்குடிலுக்கு. எப்ப நாம ஓங்காரக்குடிலுக்கு வந்துட்டோமோ அப்பவே நம்முடைய குருநாதர் நம்முடைய புத்தியை தீட்டுகிறார், புத்தியை தெளிய வைக்கின்றார். அதான் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, திருக்குறள் இல்லாத வீடு கரை அறிவு கரை படிந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆற்றி நமக்களித்த பெரும் குறளின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த பெரிய குறளை நாம தெரிந்து கொள்வதற்கு ஓங்காரக்குடிலுக்கு வர வேண்டும். நாம நிறைய இடங்கள்ல பாக்குறோம், பணம் ஒன்றே குறிக்கோள்னு வாழ்றோம். பணம் வந்துருச்சுன்னா அகந்தை வந்துருது, நாம மற்றவங்களை மதிக்க மாட்டோம், நம்முடைய பணத்தால எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறோம் நாம. ஆனா இந்த பணத்தால பிற்காலத்துல நம்முடைய வயது ஆன காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி நாம இப்ப ஒரு பெரியவங்களை மதிக்காம, அது தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் நம்முடைய மாமனார் மாமியாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, இந்த வயதானவர்களை வீட்டுல வச்சு பார்க்க முடியாம காப்பகங்கள்ல விடக்கூடியவங்க, முதியோர் இல்லத்துல விடக்கூடியவங்க, இவங்களால தொந்தரவுன்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல நாம, நிச்சயமாக வயதாகும் போது நமக்கு இதே தோற்றம் வரும். எதை நாம் விதைக்கின்றோமோ அதை நிச்சயமாக அறுவடை செய்வோம். அதனால இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறி வரணும் அப்படின்னா, நாம ஓங்காரக்குடியில ஐயாவை பார்த்தீங்கன்னா குருநாதர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவங்க அவங்களையும் கவனிக்கிறதுக்கு இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கி, இந்த இயக்கம் மூலியமா ஓங்காரக்குடியில ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் நடக்குது. இது போக வீடு தேடி சென்று, ஒவ்வொரு வீடாக தேடி சென்று, கிராமங்கள் தோறும் தேடி சென்று, இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்கு கருணை காட்டுவதற்கு, ஏதோ ஒரு ஜென்மத்துல நாம அறியாம கைவிட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட வயதானவர்களுக்கு நாம வாழ வழிகாட்டும் போது நமக்கு நல்ல மோட்சம் ஏற்படும், நல்ல கதி ஏற்படும், நல்ல வாழ்க்கை ஏற்படும், நல்ல பெயர் ஏற்படும். இதெல்லாம் இருக்கட்டும், நல்ல பெயர் எடுக்கிறோம்ல, அப்போ அந்த வயசானவங்களை எப்படி பராமரிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியுங்களா. இதுதாங்க உயர்ந்த வார்த்தை, இதுதாங்க உயர்ந்த வாழ்க்கையும் கூட. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதற்கு ஆசான் நம்முடைய குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்க மகாதேசிய சுவாமிகள் நமக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்கின்றார். யாரெல்லாம் ஓங்காரக்குடிலுக்கு வந்தாங்களோ, இங்க வந்து பழகிறாங்களோ, குருநாதருடைய ஆசையை பெறாங்களோ, அவர்களுக்கு தெரியும். காரணம், எத்தனையோ உயிர்கள் நமக்கு தெரியாத உயிர்கள், அவங்க எல்லாம் யாருனே தெரியாது. ஆனா ஐயா என்ன பண்றாங்கன்னா, அப்படிப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி இட சொல்றாங்க. எதை, அன்னதானத்தை, அவர்களுக்கு உதவியை, உதவி கரத்தை அங்கே நீட்டினால் ஓடி இட்ட பிச்சையும், உகர்ந்து செய்த தர்மமும், சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் குறுக்கே வந்து நிற்குமேன்றாங்க. நாம இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் நாம இந்த வயதானவர்களுக்கு, நம்முடைய அப்பா அம்மாவுக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு இப்படி உதவி இதெல்லாம் செய்யும் போது, எந்த காலகட்டத்திலையும் நம்முடைய சொத்துக்களுக்கோ, நம்முடைய இருக்கக்கூடிய பணத்திற்கோ, நம்மளுடைய உடலுக்கோ எந்த ஒரு பாதிப்புகளும் வராது. காரணம், எல்லா உயிரும் நலம் பெறணும்னு ஆசையை பெற்றுட்டோம்ல, அந்த ஒரு நிலை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுன்றத நாம உணரணுங்க. மேலும் நாம வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நாம வந்து இப்ப நம்முடைய தாய் தந்தை அவங்க செய்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தாய் தந்தை, நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு கடவுளை காண வழிபடுவதற்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது.
இதே போன்ற நிலைய நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு காலையில பூஜை செய்யணும், மாலையில பூஜை செய்யணும், இரவு உறங்குறதுக்கு முன்ன பூஜை செய்யணும், இதை சொல்லி கொடுக்கணும். அதே போல பிள்ளைகளுக்கு நாம மட்டும் புண்ணியம் செய்யறது பெரிய விஷயம் இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த புண்ணியத்தை செய்ய 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 அவர்களுக்கு நல்ல குணங்கள் வரும், நல்ல மனங்கள் வரும், அன்பு பெருகும், கருணை ஊற்றெடுக்கும். இந்த அன்பும் கருணையும் ஒன்றிணைந்தால் அவர்கள் நிச்சயமாக மற்ற உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மையை நாம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மையும் அவர்கள் காப்பார்கள். அந்த வாய்ப்பை நாம வந்து ஓங்காரக்குடியில நிச்சயமாக வந்து ஓங்காரக்குடியில ஒரு முறை வந்து குருநாதரிடம் ஆசி பெற்று செல்லுங்கள். அவருடைய அவர் பேசிய அந்த உபதேச கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பாருங்க. மனிதன் பிறந்தால் இறக்கும் வரை, அல்லது மனிதன் பிறந்தால் அவன் ஞான நிலை அடையும் வரை உள்ள உபதேசங்களை எல்லாம் அற்புதமாக உலகத்துல யாரும் சொல்ல முடியாத அற்புத விஷயங்களை எல்லாம் இங்க சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லலாம், ஆனா குருநாதர் சொல்லக்கூடிய நிலையில நீங்க பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக தெளிவாக லெகுவாக நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. ஆகவே வாருங்கள் ஓங்காரக்குடிலுக்கு. அற்புதமான இந்த மா ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு நாமும் நலம் பெற்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் நலமான வாழ்க்கையை சொல்லி அமைத்து கொடுத்து நாமும் நலம் பெறுவோம், நாடும் நலம் பெறும் என்பதை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.